மூந்து பார்க்கும் போதே அந்த காரம் அப்படியே மூக்குல ஜிவ்னு ஏறுது. அப்படியே மாத்தி விட்ட பத்தியா, அப்படியே மாத்தி விட்டியா? நீங்க போனா கொஞ்சம் காரம் கம்மியா வாங்கி ட்ரை பண்ணுங்க, இல்ல காரமா தான் வேணும்னு உங்க தலையெழுத்துனா காரமா வாங்கி சாப்பிடுங்க. ஃபைனலி மக்களே, மார்க் குயின்ஸ் அவருடைய ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். இங்க செம்ம கூட்டமா இருக்கு, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும்னு தெரியல, பட் வெயிட் பண்ணி தான் உள்ள போகணும் மாட்டிருக்கு. ஸோ இப்போ கடைக்கு முன்னாடி வந்துட்ட மக்களே, இப்போ கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெனு கொடுத்துருக்காங்க. பெருசெல்லாம் இல்லை, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஐட்டம் தான் இருக்கு. இந்த எட்டுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுன்றத கீழே நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணிக்கணும். ஆமாம், நான் ஸ்பைசி, வெரி லெஸ் ஸ்பைசி, லெஸ் ஸ்பைசி, மீடியம் சிக்னேச்சர், வெரி ஸ்பைசி. ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம ஸ்பைசி லெவல் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் நம்ம எது வேணுமோ அதை நம்ம சொல்லிக்கணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, E4 அதாவது பீஃபில் மீடியம் ஸ்பைசி, மீடியம் சிக்னேச்சர்ஸ், இவங்களோட சிக்னேச்சர் ஸ்பைசி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட நார்மலான காரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வெரி ஸ்பைசின்னு போட்டிருக்காங்க, அது சிக்கனில் சொல்லியிருப்போம். ஆமாம், B5 E4 இங்கிலீஷ் பேச மாடல, அதனால நம்பரை கொடுத்துட்டாங்க, அப்படி சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி செம்ம கூட்டமா இருக்குது. சரியான கூட்டம், தலைவன் கடையில இம்மா கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணி தான் உள்ள போகணும் போல. சரி வாங்க மக்களே, உள்ள போலாம். வெயிட் பண்ணி போவோம். ஓகே, 35 minutes வந்து 1 hour ஆகுமா? ஓகே, வாங்கிட்டு போயிருமா? யா ஓகே, இல்லை இங்கே சாப்பிடுவோம். யா டேக் அவே. B5 1 E4 சொல்கிறாங்க. B5 B சிக்கன் ஃபைவ் சோல்ட் அவுட்டா சூப்பர். ஓகே, வேறு என்ன வாங்கலாம்? வெஜிடேரியன் உனக்கு வாங்கிக்கு. வெஜிடேரியனா? ஓகே, வெரி ஸ்பைசி வெஜிடேரியன் போட்டு விட்ருவோம். A4 ஓகே, அண்ட் E4 அப்படியே மாற்றி விட்ட பார்த்தியா, அப்படியே மாற்றி ரெண்டு A4 அண்ட் E5 அப்படியே பின்னாடி போ. நல்லா கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. சிக்கன் தீந்து போச்சு சொல்லிட்டு 278. ஆனால் ரேட்டு பரவாயில்லைங்க, அவ்வளோ பெரிய ரேட்லாம் ஒன்றும் இல்லை, ரேட்டு பரவாயில்ல, மீடியமாக தான் இருக்குது. Can I wait outside? Mark Queens, where is Mark Queens? Sorry, missed you too. Having trouble with the food right bottom. Okay. I'm a YouTuber. Where is he now? Telling boys. மார்க் குயின்ஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம வந்து ரெண்டு ஐட்டம் வாங்கியிருக்கோம், வெஜ்ஜில் ஒன்றும் நான்வெஜ்ஜில் ஒன்றும் வாங்கியிருக்கோம். எனக்கு என்னமோ ரெண்டுமே நான்வெஜ் மாதிரி தான் இருக்குது, அது என்னன்றதை நம்ம ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆனால் வெஜிடேரியன் தான் போட்டிருக்காங்க, ஒரு டிக் இருக்கீங்க. வெஜிடேரியனு மீடியம் சிக்னேச்சர் ஸ்பைசி அண்ட் இங்கே வந்து பீஃபு வெரி ஸ்பைசி. இருக்கிறதுலையே அதிகமான ஸ்பைசி இருக்கிறது வாங்கியிருக்கேன், அதே மாதிரி வெஜிடேரியன் எதுவும் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் பாட் என்னன்றதை நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருப்பேன், இல்லைனாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே டாக்ஸில் எதுவும் கிடையாது, சார்ஜ் மட்டும் இப்போ பேக்கிங் சார்ஜ் மட்டும் போட்டிருக்காங்க, மற்றபடி டாக்ஸில் எதுவும் கிடையாது. 278 ரூபா, 300 ரூபா கொடுத்தா 22 ரூபா கொடுத்துட்டாங்க, வேறு எந்த சார்ஜுமே கிடையாது. நம்மளால் உண்மையிலே மாசுங்க, மற்ற எல்லா கடையும் கம்பேர் பண்ணி நான் அந்த மாதிரிலாம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. சரி, இதை இங்கே நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம், நம்ம நேராக எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு 5 மணிக்கு அடுத்த முக்கியமான வேலை இருக்குது. மணி இப்போ 3:20, 5 மணிக்கு முகூர்த்தம் இருக்குது, அதுக்குள்ளார இதை சாப்பிட்டு நம்ம முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகணும். எஸ் ஓகேவா, சரி வாங்க, நம்ம மறுபடியும் இந்த மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போகலாம். சரி, ரூமுக்கு போகலாம், எங்கள் ஸ்டேஷன் இந்த பக்கம் போகணும். வாங்க மக்களே போகலாம். ஹே பாய் மார்க்ஸ் மீன்ஸ், பாய் மார்க்ஸ். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா, மார்க் குயின்ஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம வந்து ரெண்டு ஐட்டம் வாங்கியிருக்கோம். ஒன்று வெஜிடேரியன். ஆமாம், இது உங்களுக்கு நான் வெஜிடேரியன். ஆக்சுவலாக இது நாங்கள் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, நாங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஆஃப் பாயில் இருந்தது மேலே டக்குன்னு தூக்கிவிட்டாரு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வெஜிடேரியன்ட்டு. இவரோட இதில் மட்டும் நீ நான்வெஜ் தான் சாப்பிட மாட்டேன், இல்லை மட்டும் நான்வெஜ் தானே, அதனால் இதையே நான் சாப்பிட்டுக்கிறேன். அதனால் அதை அவர் தூக்கிட்டாரு. அது வந்து வெரி ஸ்பைசி,
இது வந்து ஸ்பைசி லெவல் வந்து அந்த காரம் இது வருதுப்பா. மூந்து பார்க்கும்போதே அந்த காரம் அப்படியே மூக்கில் சிவ்வுன்னு ஏறுது. அது எப்படி சாப்பிட்ணா, அவங்க ஆஃப் ஆயில் லைட்டாக உடச்சிக்கோங்களா. முட்டையை வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்கப்பா, பொறிச்சிருக்காங்க. ஆமாம், இதை வந்து உடச்சிக்கிறதா. ஆமாம், அவ்வளோதான், சூப்பர். அந்த மஞ்சள் கரு மட்டும் கூட எடுத்துக்கு. இதோட அள்ளி எங்கப்பா சூரிய காணும், அடியில் இருக்கு பாருங்க. ஐ ஆடா ஆடா பாரு. நல்லா பெரிய பீஸா எல்லாம் இருக்கு, சோறு மசாலா முட்டை. செத்தான் சிவனாண்டி, எப்படி இருக்கு? மார் குவீன்ஸ் வெரி ஸ்பைசி. அதனால் அவர் மெல்லும்போதே அந்த காரத்தை என்னால் உணர முடியுது. சமகாரமாக இருக்குது. இது ஃபுல்லாக பிளட் கிளம்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அப்படியே சி, அது என்னது, சில்லி ஃப்ளெக்ஸ், சில்லி ஃப்ளெக்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆமாம், மக்கள் இங்கே இருக்கவங்க யாருமே சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாட்டுறாங்க. நம்ம பீஸாவுக்கு டாப்பிங் போடுறோம்ல சில்லி ஃப்ளெக்ஸ், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்டிக்கி ரைஸு, அது ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இருக்கா, எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்காங்க, அதனால் இது உதிரி உதிரியாக தான், தனித்தனியாக தான் இருக்குது, ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இல்லை. திரும்ப சாப்பிடுமா? ஆனால் செம்ம காரம்ப்பா. ஏன்னா நீங்கள் தான் இவர் தான் வெரி ஸ்பைசி ஆர்டர் பண்ணு, வெரி ஸ்பைசி ஆர்டர் பண்ணுன்னு சொன்னார். ஆமாம், வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல. சரி ஓகே, வெரி ஸ்பைசி போட்டுடலாம். அவக்கிலே நாளாக இல்லை, இவர் தான் சொன்னார். நீங்கள் வெளியே போர்டில் இருக்க வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்பா எனக்கு அந்த வெரி ஸ்பைசி ஒன்று போட்டிருப்பா அப்படின்னாரு. இங்கே பாருங்க, நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் போட்டதுனால பன்னீர் போட்டிருக்கேங்க. அப்படிங்கப்பா எவ்வளோ அழகாக க்யூப் க்யூபாக கட் பண்ணி ஜம்முன்னு போட்டிருக்காங்க. இதோட ஸ்பைசி லெவல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 லெவல் இருக்குது. என்னோடது வந்து 4வது லெவல், மீடியம் ஸ்பைசி வாங்கியிருக்கேன். இவங்களோட சிக்னேச்சர் ஸ்பைசி, செம்ம காரமாக இருக்குது. ஐயோ, இதுவும் காரமாக தாங்க இருக்குது. இவருங்க தொண்டை அடைக்குது. பச்சை மிளகா, பச்சை மிளகா, வர மிளகா, பச்சை மிளகா, எல்லா மிளகாயும் தான் இருக்குது. பச்சை மிளகா, வர மிளகா, அதுக்கப்புறம் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு, அது மாதிரி பேசில் கொஞ்சம் இலங்கி பாருங்கள். சோப் சாப்பாடு, சாப்பாடு அடியில் பாருங்கள், ஜம்முன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. அதுதான், மற்ற எல்லா கடையிலையும் கறி அதிகமாக கொடுத்து, கறி கம்மியாக கொடுத்து சாப்பாடு அதிகமாக கொடுப்பாங்க. இவங்க கடையில், தலைவன் கடையில் உங்களுக்கு வந்து மசாலாவும் மீட்டோ இல்லை வெஜிடேரியனோ அது அதிகமாக கொடுத்து சாப்பாடு கம்மியாக நிறையா தான் இருக்குது. அப்பா செம்ம காரம், அத்தாடி ஆத்தா. என்ன சிக்கி ரைஸுக்கு வேறு நம்ம ஊர் பாசுமதி ரைஸாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் பட்டை கிளப்பிருக்கும். சரி, இந்த ஊர் மக்களுக்கு இதுதான் பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஃப்ரைட் ரைஸை வந்து அரிசி, அதாவது சோறு தனியாக மசாலா தனியாக போட்டு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி, அப்படி நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஆனால் செம்மக்காரமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இப்போ ஸ்பைசி வேணும்னாக்கா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. இது ஸ்பைசி தான், அதுவும் ஸ்பைசி. ஒரு வயசு சாப்பிட்டு பாருங்கள். இது மட்டும் சாப்பிட்டு பாருங்க. இது வேணாம் சாமி. லைட் பார்த்தீங்களா, இவர் அப்படி லைட்டானா, லைட்டாக இல்லை, எப்பவுமே அள்ளி தான் பழக்கம். ஏ, அது காரமே இல்லைப்பா, இதை சாப்பிட்டு பாரு. நீ அவ்வளோ காரமாக இருக்கா? அது காரமே இல்லை. அப்பா அது எவ்வளோ காரமாக இருக்கு! அது வந்து அவங்க கடையோட சிக்னேச்சர் ஸ்பைசியாது. எப்பா இருப்பா, நான் பாத்ரூம் பக்கமாக போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ஏதோ பாத்ரூம் பக்கமாக போகிறீங்களா? வந்து நல்லா தானே இருக்கு, நல்லா தான் இருக்கு. நம்ம தலைவனை பார்க்கலான்னு பிளான் பண்ணோம், பட் ஆனால் தலைவன் அங்கே இல்லை. அங்கே இருக்கவங்களுக்குன்னு தெரியல. பட் தலைவன் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று என்னை பார்த்து, என்னை வந்து யாராவது கேட்டாங்கன்னா இந்த மெசேஜை காமிங்க அப்படின்ட்டு அவர் கையில் ஒன்று எழுதி ஒரு லெட்டர் வச்சுருந்தார். அது இங்கே அங்கே எங்கேயாவது நான் போடுறேன், நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ அந்தளவு ஒரு செம்ம ஆள். அவர் சேனல் நீங்கள் பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். சூப்பரான ஒரு பர்சனு. எங்கே போனோம், கருவேப்பிலைங்க, இது இந்த ஊர் கருவேப்பிலை டேஸ்ட் லைக், அப்படியே நம்ம ஊரில் கருவேப்பிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது, பட் இந்தியாவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் லைஸ் கருவேப்பிலை அப்படியே இருக்குது. ஸோ அதே மாதிரி அவரால் காரத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, ஏஞ்சி பாத்ரூமுக்கு போயிட்டார் மனுஷன். இப்போ வாரத்துக்கு எப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் படி பார்த்தா. நீங்கள் போனால் கொஞ்சம் காரம் கம்மியாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இல்லை காரமாக தான் வேணும்னு உங்களுக்கு தலையெழுத்துனா காரமாக வாங்கி சாப்பிடுங்க. நான் வந்து இங்கே தாய்லாந்து வந்ததுலேருந்தே எப்படா ஒரு கடைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன்.
ஃபஸ்ட்டு போனோடனே இதுக்கு போயிட்டோம், பட்டாயாக்கு போயிட்டோம். அதனால் இங்கே வர முடியல. ஸோ நேற்று தான் பேங்காக் வந்தோம். நேற்று பேங்காக் வந்தோன்னு எப்படியாவது கடைக்கு போயிடணுன்ட்டு அட்ரஸை பார்த்தா 4 கிலோமீட்டர் தான் இருந்தது. டக்குன்னு ஒரு ட்ரெயினை பிடிச்சோம், இறங்கினோம், போய் பார்த்துட்டு 32 பாட்டை தான் ஆச்சு. காரில் போனால் 200 பாட்டை கேட்டாங்க. ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் அந்த மாதிரி நிறையா இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் எப்படியும் எண்டு முடிக்கிறதுக்குள்ளே வர மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நானே இந்த வீடியோ முடிச்சிடறேன். இந்த வீடியோ ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மார்க்கின்ஸோடைய ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் தாய்லாந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக எங்களை மாதிரி செம்மையாக தாய்லாந்தில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா கேபிஜி ட்ரிப்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே கொடுக்குறேன். ஏன்னா அவங்க தான் நமக்கு எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்தது. விசா ஃப்ரீ மக்களே, இந்த தடவை விசா வேறு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. மற்ற விசாக்கே கிட்டத்தட்ட 5-6000 பக்கமாக செலவு பண்ணணும். இப்போ விசா வேறு ஃப்ரீ ஆகிடுச்சு, விசா ப்ராசஸும் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டக்குன்னு வரலாம். ஏர்போர்ட்டில் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் ப்ராசஸ். முடிஞ்சோடனே நீங்கள் மட்டும் கொடுக்கணும்னு வெளியே ஓடிந்து தாய்லாந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். விசா ஃப்ரீ, விசா ஃப்ரீ, விசா ஃப்ரீ. ஸோ சீக்கிரம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தெரியுன்னா கீழே இருக்க கேபிஜி ட்ரிப்ஸோடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு தாய்லாந்து வீடியோவில் அவரோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.